வணக்கம். டிஎன்ஓயு தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் அண்டு தேர்ட் இயர் படிக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸு, அதாவது இப்போ ஃபஸ்ட் இயர்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, எக்ஸாம்லாம் கம்ப்ளீட் ஆகிருக்கும், இப்போ காலண்டர் இயர்க்கெலாம் அகாடமி இயர்க்கெலாம் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, எக்ஸாம் போயிட்டு இருக்கும் சிலருக்கு. அவங்களோட செகண்ட் இயர் தேர்ட் இயருக்கு பார்த்திங்கன்னா ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது பண்ண வேண்டியிருக்கு. பட் பெரும்பாலான டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து உள்ளே போனீங்க, உங்கள் என்ரோல்மெண்ட்லாம் கொடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா ஒர்க் ஆகாது. பட் சில டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கம்ப்ளீட் ஆனவங்களாம் ஒர்க் ஆகுது. ஸோ அவங்களாம் எதுக்கு நீ ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட இஎம்ஐஎஸ் நம்பர் அண்ட் அக்கௌண்ட் நம்பர்லாம் கேட்குது. எதுக்குன்னா நீங்கள் வந்து ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதாவது ஃபீஸ்லாம் பே பண்ணுறதுக்காக இந்த விஷயங்கள்லாம் கேட்குது. பட் இஎம்ஐஎஸ் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட 10th மார்க் ஷீட்டில் இருக்கும். 2016-17 காலகட்டத்துக்கு அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்ட் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இஎம்ஐஎஸ் நம்பர் மார்க் ஷீட்டில் இருக்கும், பார்த்து என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். பட் 2016 முன்னால் படித்தவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த 10th மார்க் ஷீட்டில் இஎம்ஐஎஸ் நம்பர்ன்றது ஒன்று இருக்கவே இருக்காது. அதெல்லாம் டம்மி நம்பர் வந்து ஏதோ 01 சொல்கிறாங்க, அதை போட்டு என்ட்ரி பண்ணிக்கிட்டு உங்கள் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துட்டு நீங்கள் ஃபீஸ் அப்படின்றது பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டேன். பட் ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது இப்போ ஒர்க் ஆகலாம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எப்படியும் வீக்லி ஒன்ஸ் வந்து செக் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஏன்னா கண்டிப்பாக ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது கண்டிப்பாக கம்பல்சரி, எப்படியும் ஒரு 2 மந்த்துக்கு இந்த வெப்சைட் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ அந்த 1 or 2 மந்த்ஸுக்குள்ளே வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து செக் பண்ணிட்டே வாங்க. ஸோ இதை சொல்கிறது தான் இந்த வீடியோ. வேறு எதுவும் அப்டேட் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ.